ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரெக்ஸ் தமிழ். போன வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் என்னென்ன ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். ஸோ யார் யார் நீங்கள் ஃபாரெக்ஸில் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பிப்புனா என்ன, லிவரேஜ்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன, அப்புறம் லாங் அண்ட் ஷார்ட் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு சில கீ டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னைக்கோட வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் அந்த கீ டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் கீ டேர்ம்ஸ்னு சொல்லி. ஃபஸ்ட்டு லாங் அண்ட் ஷார்ட், லிவரேஜ் அண்ட் மார்ஜின், பிப், லாட் சைஸ், பிட் அண்ட் ஆஸ்க், அப்புறம் ஸ்ப்ரெட். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கோட வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங் அண்ட் ஷார்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ லாங் அப்படின்னா என்னென்னா, ஆல்வேஸ் வந்துட்டு பையை வந்து நம்ம லாங்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணுறீங்களோ, அதாவது மார்க்கெட் எப்போல்லாம் நீங்கள் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் வந்து லாங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் மேலே போகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அதை வந்து நம்ம லாங்னு சொல்லுவோம். ஸோ லாங் வந்து நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம். அதாவது புல்லோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாங் வந்து எப்பவுமே நம்ம வந்து புல்லிஷ்னு சொல்லுவோம், ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு டிஃபைன் பண்ணுறது தான் லாங்னு சொல்லுவோம். ஷார்ட் அதே மாதிரி என்னென்னா, எப்போல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அது வந்து ஷார்ட்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டை வந்து நம்ம பியரிஷ்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குதோ அப்போ வந்து ஷார்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் லாங் பொசிஷன் எடுங்க, ஷார்ட் பொசிஷன் எடுங்கன்னு. ஸோ அதோட மீனிங்னா இதுதான். ஸோ லாங் அண்ட் ஷார்ட்டோட மீனிங் வந்து இதுதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்களோ, ப்ரைஸ் மேலே ஏறும்போது அது வந்து லாங்னு சொல்லுவோம். அதேமாதிரி நீங்கள் எப்போல்லாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்களோ, மார்க்கெட் கீழே இறங்கும்போது அதை வந்து நீங்கள் ஷார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து லாங் அண்ட் ஷார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிவரேஜ் அண்ட் மார்ஜின் தான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிவரேஜ்னா என்னன்னா, ஸோ உங்ககிட்ட வந்து எவ்வளோ காசு இருக்கு, அதை வச்சு அந்த காசை வச்சு உங்களால் எவ்வளோ எந்த லெவலுக்கு உங்களால் ட்ரேட் பண்ண முடியும், அதாவது எந்த அளவுக்கு உங்களால் பொசிஷன் எடுக்க முடியுமோ அதை வந்து லிவரேஜ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பாரோ பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டோம். இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஹவு மச் லார்ஜர் யூ கேன் ட்ரேட் ரிலேட்டிவ் டு யுவர் அக்கௌண்ட் சைஸ். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸில் உங்களால் எவ்வளோ பெரிய பொசிஷன்ஸ் எடுக்க முடியும், அதை வந்து லிவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் தரேன். ஸோ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது $1,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ புரோக்கர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 1:50 தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது என்ன மீனிங்னா, உங்களால் வந்து 50 times உங்களால் வந்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்லேருந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 50 times உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ எவ்வளோனா, உங்களால் $50,000 வரைக்கும் உங்களால் ஒரு பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லிவரேஜ். ஸோ இந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியும் பொசிஷன்ஸை. ஸோ அதேமாதிரி லிவரேஜ் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இதுக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நீங்கள் மோர் லிவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகும். அதேமாதிரி நீ உங்களோட டவுன் சைட் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இதோட உங்களோட அக்கௌண்ட் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் ரிஸ்க் இருக்குது லிவரேஜில். இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்ஜின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, உங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, அது ஒரு உங்களுக்கு ஒரு பொசிஷன் எடுக்கணும்னா, அந்த பொசிஷனுக்கு எடுக்கிறதுக்கான உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுதான் மார்ஜின் சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரோக்கர் வந்து 100:50 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு 50,000 ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 2% ஆஃப் அமௌண்ட், அதாவது இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு மினிமம் 2% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த இதுதான் மார்ஜின் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, மார்ஜினல் லிவரேஜ் வந்து ஒரு காயினோட ரெண்டு பக்கம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே இருந்தால் தான் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனால் நெசசரி இல்லை, மார்ஜின் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பட் லிவரேஜ் வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் வேணும்னா எடுக்கலாம், நீங்கள் வேண்டாட்டி எடுக்கலாம். நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினாக வந்து இந்த இதில் தான் கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது மோர் லிவரேஜ் இல்லாமல் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க லிவரேஜ் எடுப்பாங்க. அவங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லிவரேஜ் எடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி அவங்க ப்ராப்பராக டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ லிவரேஜ். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, லைக் டபுள் எஜிட் ஸ்வார்ட்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது, அதேமாதிரி நெகட்டிவ் இருக்குது. அதாவது உங்களுக்கு லிவரேஜ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா லிவரேஜ் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதே மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பயங்கரமாக பாதிக்கும், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாக லாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த சிச்சுவேஷன். ஸோ லிவரேஜ் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும், லிவரேஜ் மார்ஜின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் எ பிப்புன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிப்புன்னு என்னென்னா வந்து பாயிண்டிங் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்.
ஸோ இது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஃபோர்த்து டெசிமல் பிளேஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து எப்பவுமே ஃபோர்த்து டெசிமல் பிளேஸ். ஸோ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா யூரோ யூஎஸ்டி 1.1051 இந்த 1 தான் வந்து பிப்பு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் பிப்பை. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். யூரோ யூஎஸ்டி மூவ்ஸ் ஃப்ரம் 1.1050 டு 1.1052. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 2 பிப்பு. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பிப்ஸ். ஸோ இது இந்த ஃபோர்த்து டிஜிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் எவ்வளோ பிப்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி JPYக்கு மட்டும், அதாவது ஜாப்பனீஸ் எண்ணுக்கு மட்டும் செகண்ட் டெசிமல் பிளேஸில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 1.52 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 52 தான் வந்து நம்ம பிப்பை கன்சிடர் பண்ணுறோம் இந்த ஜாப்பனீஸ் எண்ணுக்கு மட்டும். நார்மலாக பிப்பை என்ன டிஃபைன் பண்ணுறோம்னா ஃபோர்த்து டெசிமல். ஸோ ஃபோர்த்து டெசிமலில் தான் நம்ம பிப்பை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரீட் அ பிப். ஒரு பிப்பை வந்து எப்படி படிக்கலாம், எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 5 decimal பிளேஸ் இருக்குது. ஸோ 5th டெசிமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 2 வந்து 0.2 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 4th டெசிமல் 8 வந்து 8 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். 3rd டெசிமல் 3 வந்து 30 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 2nd டெசிமல் 5 வந்து 500 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 1st டெசிமல் வந்து 1 வந்து 1000 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி பாயிண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு வரவங்களுக்கு வந்து 10,000 பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து எப்படி ஒரு பிப்பை கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி கேடை வந்து 1.0200 டிஃபைன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு விதமாக என்ன சொல்கிறேன்னா 1 USD டூ 1.0200 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், 1 USD பார் 1.0200 சொல்லலாம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா 0.98 USD பர் ட்ரேட். ஸோ இதோட என்ன மீனிங்னா யூஎஸ்டி கேட் 1.0200, அதாவது 0.98 USD பர் யூனிட் ட்ரேடுக்கு வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிப்புக்கு வந்து 0.98 USD சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு பிப்புக்கும் 0.98 USD சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இதான் இதோட மீனிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லாட் சைஸ். லாட் சைஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து 4 விதமான லாட் சைஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் லாட், அதாவது 100,000 யூனிட்ஸ். அதேமாதிரி மினி லாட் 10,000 யூனிட்ஸ். அப்புறம் மைக்ரோ லாட் 1000 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் நானோ லாட் 100 யூனிட்ஸ். அதாவது லாட் சைஸ் என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்கிறது லாட் சைஸ். இப்போ நீங்கள் ஒரு நானோ லாட் எடுத்தீங்கன்னா லைக் 100 யூனிட் தான் வாங்கியிருக்கீங்க. அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தீங்கன்னா 100,000 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வந்து லாட் சைஸ் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான லாட் சைஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒவ்வொரு லாட் சைஸ்க்கும் எப்படி டிஃபைன் ஆகிருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்னா வந்து 100,000 யூனிட்ஸ். இது எவ்வளோ பிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 பிப்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட். அதே மாதிரி ஒரு மினி லாட்னா 0.1, அது வந்து 10,000 யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ பிப்புனா ஒரு பிப்பு. ஒரு மினி லாட்னா வந்து ஒரு பிப்பு. அதே மாதிரி ஒரு மைக்ரோ லாட்னா வந்து 0.10 பிப்பு. அதே மாதிரி ஒரு நானோ லாட் வந்து 0.01 பிப். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AUD பார் USD வந்து 1.2 வச்சுக்கோங்க. ஸோ இதோட என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து ஒரு AUDக்கு வந்து 1.2 ஆஃப் USD நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லைக் 100,000 யூனிட்ஸ் ஆஃப் AUDக்கு நீங்கள் வந்து 120,000 யூனிட்ஸ் ஆஃப் USD வந்து இன் ரிட்டர்னாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதான் மீனிங். இப்படி தான் வந்து நம்ம பிப்பை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் எ பிட் அண்ட் ஆஸ்க். பிட் ஆஸ்க்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் என்னன்னா வந்து பிட்டுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பிட்டுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஆஸ்க் வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அது கொடுக்குற ப்ரைஸ் தான் வந்து ஆஸ்க்னு சொல்லுவீங்க. ஸோ எப்பவுமே வந்து பிட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆஸ்கோட. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா யூரோ வந்து 1.1051, இது வந்து பிட் ப்ரைஸு. அதே மாதிரி யூஎஸ்டி வந்து 1.1053, இது வந்து ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ எப்பவுமே வந்து பிட்டு வந்து ஆஸ்கோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஆஸ்க் வந்து பிட்டோட ஹையராக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிட் அண்ட் ஆஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு என்னன்னு பார்ப்போம். ஸ்ப்ரெட்டுன்னா ஒன்றுமே இல்லை, பிட் அண்ட் ஆஸ்கோட டிஃப்ரென்ஸை தான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜுக்கு நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்க. ஸோ அது வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து அது வந்து ஸ்ப்ரெட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட்டுங்கிறது என்னன்னா வந்து ஒரு கமிஷன் மாதிரி, ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு கமிஷன் பே பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிளில் பிட் ப்ரைஸ் வந்து 1051, இதுமாரி ஆஸ்க் ப்ரைஸ் வந்து 1053. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ப்ரெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 2 பிப்ஸ். இதான் வந்து ஸ்ப்ரெட் சார்ஜ்.
ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஃபோர்த்து டெசிமல் 51 - 53. ஸோ இந்த ஃபோர்த் டெசிமல் இருக்கிற 1 - 3 அப்போ வந்து 2 pips. இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டு, அதாவது இதுதான் நீங்கள் வந்து கமிஷனாக பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்ப்ரெட்டு. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம ரீகேப் பண்ணலாம் என்னென்ன கற்றுக்கிட்டோம்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து லாங் அண்ட் ஷார்ட். லாங்னா என்னென்னா வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பை பண்ணுறீங்களோ, அதாவது மார்க்கெட் எப்போல்லாம் புல்லிஷாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து லாங். ஷார்ட் வந்து என்னென்னா வந்து எப்போல்லாம் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கோ, அதாவது எப்போல்லாம் மார்க்கெட் கீழே இருங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து ஷார்ட். லிவரேஜ் அண்ட் மார்ஜினா, லிவரேஜ்னா உங்களால் எந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் எடுக்க முடியும் உங்களோட இருக்கிற அக்கௌண்ட்டில், அதுதான் லிவரேஜ்னு சொல்லுவோம். மார்ஜின்ங்கிறது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை வந்து மார்ஜின் சொல்லுவோம். ஸோ லிவரேஜ் அண்ட் மார்ஜின் வந்து ஒரு காயினோட ரெண்டு சைடு, ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிப்பு. பிப்புனா வந்து பாயிண்டிங் பர்சன்டேஜ். ஸோ எப்பவுமே இது வந்து ஃபோர்த் டெசிமலில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஜேபிஒய்க்கு மட்டும் நம்ம வந்து செகண்ட் டெசிமல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாட் சைஸ். லாட் சைஸ்னா வந்து பேசிக்கலாக என்னென்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்கள் வாங்குறது வந்து லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 4 லாட் சைஸ் இருக்குது, நானோ, மைக்ரோ, மினி, அப்புறம் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பிட் அண்ட் ஆஸ்க். பிட் என்னென்னா ஒரு பொருளை நீங்கள் செல் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு ப்ரைஸை வந்து பிட்னு சொல்லுவீங்க. ஆஸ்க் வந்து அதே ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே வந்து பிட்டு லோவராக தான் இருக்கும் ஆஸ்கோட, அதேமாரி ஆஸ்க் எப்பவுமே ஹையராக தான் இருக்கும் பிட்டை விட. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டு. ஸ்ப்ரெட்டு என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் கமிஷன் பே பண்ணுறீங்க. இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து கமிஷனை பே பண்ணுறீங்க, அதுதான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் ஒரு டிஃப்ரென்ஸை தான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் யூஸ்ட் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.